பிரான்சில் குளிர்கால விடுமுறை ஆரம்பம். அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரான்சில் குளிர்கால விடுமுறை ஆரம்பமாவதால் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனினும் விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக பிராந்தியங்களுக்கு இடையே பயணிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று பிரதமர் ஜோன் கஸ்தேக் அறிவித்துள்ளார். பிரான்சில் குளிர்கால பாடசாலை விடுமுறைகள் வலய ரீதியாக இந்த வார இறுதியிலும் அடுத்து வரும் வாரங்களின் முடிவிலும் ஆரம்பமாக உள்ளன. விடுமுறை முடிந்து பாடசாலைகள் தொடங்கும் போது பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. சலிவீர் என்கின்ற உமிழ்நீர் மாதிரி மூலமான வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டின் தற்போதைய தொற்று நிலவரம் பொது முடக்கம் ஒன்றை அமல் செய்ய வேண்டிய கட்டத்தில் இல்லை. நிலைமையை பொறுத்து பின்னர் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டி வரலாம் என்று பிரதமர் அறிவித்தார். தேசிய அளவிலான பொது முடக்கம் எப்போது ஒரு கடைசி தெரிவாகவே இருக்கும். அதற்கான ஒரு திகதியை தீர்மானிக்கின்ற கட்டம் இன்னும் வரவில்லை. அதனை தவிர்ப்பதற்கான பொறுப்புணர்வுடன் அரசு செயற்பட்டு வருகின்றது. நாட்டில் கொரோனா தொற்று மிகவும் ஆபத்தான நிலையிலேயே உள்ளது. ஆனால் நாளாந்தம் கொரோனா தொற்று சராசரியாக 20,000-23,000 உள்ளது. இன்று உள்ளிருப்பிற்கான அவசியம் இல்லாவிட்டாலும் தற்போதைய நிலை மோசமடைந்தால் எந்த தாமதங்களுமின்றி உடனடியாக அரசாங்கம் உள்ளிருப்பை அறிவிக்கும். அப்படி அறிவிக்கப்பட்டால் அது மார்ச் மாதம் போல் அத்தியாவசியமற்ற வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு பாடசாலைகளும் மூடப்படும். தற்போதைக்கு பாடசாலை விடுமுறைகளில் எந்த மாற்றங்களும் இல்லை எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமர் தனது சில அமைச்சர்களுடன் நேற்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் இந்த தகவல்களை வெளியிட்டார்.